ஹலோ வணக்கம். நாங்கள் இன்றைக்கு முறுக்கு சுட போகிறோம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து இதில் வச்சிருக்கு பாருங்க. பார்த்தீங்களோ, இது வந்து இது என்ன, இது கடை என்ன மாதிரி இதோ அதி அவிச்ச கோதுமைம்மா. ஓகே, அவிச்ச கோதுமைம்மா. இது இது வந்து கடலைமா, கடலைமா. சரியோ, இது வந்து கட்டத்தூள் இடிச்சு வச்சிருக்கு, வறுத்து இடிச்சு வச்சிருக்கு. ஓகே பாருங்க, இது வந்து எள்ளு வறுத்து வச்சுக்கிற எள்ளு. இது வந்து நச்சீரகமும் மிளகும் சேர்த்து வறுத்து இடிச்சு வச்சிருக்குது, இப்போ இதுக்கு போட்டு கலக்கிறதுக்காக. மற்றது வந்து மஞ்சள், 10 கிலோ மஞ்சள். இது உப்பு. சரியோ, இந்தளவு சேர்த்து இதுக்கு வந்து தண்ணி விட்டு குழச்சா சரிதானே? ஆ, இதுக்கு சுடு தண்ணி இடியப்ப பதத்தில் வந்து இதை குழைக்கிறது. இடியப்ப பதத்தில் இதை குழைச்சி எடுத்தால் தான் முறுக்கு சுட ஈஸியாக இருக்கும். தண்ணி கூடினாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. ஓகே, நாங்கள் இப்போ குழைக்கிறத காட்டுறோம் கொஞ்சம் நேரத்தில். கடலை மாவு சுண்டு, ரெண்டு சுண்டு கூட சுண்டு தான் போடுவோம். ஓகே, புரகல், கட்டத்தூள், சரியான ரேட்டாக இருக்கும். மிளகு, நச்சிரா தூள், நச்சிரா மிளகு தூள். இது கடலமாக போடுற கலைச்சமைக்கு அடிக்கண்டு போடுறது, அது என்ன அடுப்பு போடுறதுன்னு இல்லாதான். மஞ்சள் தூள், உப்பு, உப்பு வந்து உங்களுக்கு போதிய அளவு போடணும். சில பேர் கூட சாப்பிட்றோம், சில பேர் குறைய சாப்பிட்றோம். அதனால் எங்களுக்கு கணக்காக நாங்கள் போடுறோம், உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பார்த்து போட்டு போட்டு சாப்பிடலாம். அங்கே சுடு தண்ணி சும்மா கொதிக்க கொதிக்க விடுவாட போதும். இன்றைக்கு ஆ கட்டி கட்டியாக அதை கையால் எடுத்து விடலாமே, அதை தட்டி விடலாமே. கட்டி உழைக்கல்லே இல்லை, இதண்ட எல்லாம் மிளகு எள்ளு நச்சீரம் எல்லாம் வறுத்து இடித்து வச்சா அப்படியால் அது வந்து வாசமாக தான் இருக்கும். வறக்காட்டி தான் வாசம் இருக்குது. இதில் உரைப்பு கண்ணாடி கொஞ்சம் போட்டு விட்டா நல்லா தானே இருக்கும். ஒரு சும்மா முறுக்கு சுருண்டா இருந்தால் தான் நல்லா இருக்கும். முழுக்கு வந்து உரைப்பு இருந்தால் தான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இடியப்பா பாதம் பண்ணி போடு, 1 லிட்டர் தண்ணி அழுகுதுனா புளி சரியா இருக்கும். என்ன நல்ல சுடு தண்ணிலாம் குழைக்க வேணும். பச்சை தண்ணி கலந்து விட்டிங்கன்னா பசியாக போடும். என்ன அவிச்ச மாதிரி தானே பசியாக அதுல சில
தண்ணி கொஞ்சம் விடலாம் போல சரியோ புளியக்க தம் கட்டி புளியாக இருந்தா சரி நீங்க செய்கிற நான் இப்ப புளிக்கிறது இது நல்லா இருக்கு இந்த டயலாக்கு முறுக்குரல் இது வந்து தட்டுகள் கிடக்குது விதம் விதமான தட்டுகள் நீங்கள் மாற்றி மாற்றி போடலாம் இந்த ஏதோ டபுள் ட்ரிபிளான்ட்லாம் கணக்கு கிடக்கு இது ஒரு தட்டு இது ஒரு தட்டு ஓகே இது முறுக்குரல் ஒட்டியாக கிடக்குதாங்கோ மா எல்லாம் தெரியுது போல டக்கு இதுக்கு போட்டு தான் புளிக்கிறது இது என்ன கலந்து விழுந்தாங்க ஓட்டைக்கு வேக போட்டு விக்கி கிடக்கு இது என்ன குப்பை இந்த கோப்பியோ புளிக்க சுத்தலாமே அது ஈஸியும் வேலை இது நீங்கள் யூ மாரி வளைச்சி கொண்டு நிற்கிறது எப்படி அது பேர் முடிஞ்சிடும் உங்களை சுற்றி போட கேட்டாரு மந்தர முறுக்கு பருத்தி வடை அதெல்லாம் ரெண்டு பேர் வரும் ஏன் ஒரு ஆள் போட ஒரு ஆள் எடுக்கிற கதிப்பு அடுத்த விடிய கருத்தி வடைய காட்டுவோம் அடுத்த வடைய கருத்தி வடைய புரிஞ்சு பாத்தியோ எப்படி இருக்கு இதான் சொல்றோம் முறுக்கண்டு பொடி முறுக்கும் செய்யலாம் பாருங்க அந்த மிளகாய் கட்டத்தூளும் எள்ளும் சும்மா அங்கங்கே கருப்பு கருப்பா தெரியுது கருப்பு சிவப்பு முறுக்கு வந்து ஈஸியான வழிதான் நீங்கள் வீட்டிலேயும் செய்து சாப்பிடலாம் பிரச்சனை இல்லை கஷ்டப்பட்டு எல்லாம் செய்ய வேண்டிய ஒன்று இல்லை ஈஸியான வழி ஈஸியான முறை என்ன குலை கேக்க பதமா குலை இல்லைன்னு சொன்னா தம் கட்டி புரிய வேண்டி வரும் இந்த தட்டுக்கு சரி வரா கட்ட வந்து ரீனிக்கும் நினைக்கிறேன் சின்ன ஓட்டியோ
அதனால இடிய போடுற மாதிரி இடிய பத்தட்டு மாதிரி உண்டை போட்டுட்டு என்ன செய்யும், புளிக்கு எப்படி போ கட்டா வந்து தீனுட்டு அப்படித்தான். இங்கே இப்போவே உண்டை அடைச்சிட்டுது, ஒன்று படுத்துட்டு தானே இப்போவே. ஊர்ல சொல்லுவாங்க கொட்டாய விட்டா பேய் பிடிச்சிட்டு தான். சந்தையில என்ன பேய் பிடிச்சதோ என்ன கொதியோ கொதி என்று கொதிச்சிட்டு வருங்காலத்தோட முறுக்கு வியாபாரி ஆகுவோம். கொஞ்சம் மேல வந்து என்ன புரிஞ்சிருச்சோ திருப்பி விட்டாச்சு சரி சரண்டு முறுக்கு ஒரு தடவை எடுத்து விட்டோம். நாங்கள் நாளை சாப்பிடுவோம். கவனமா போடுவோம். இன்னைக்கு போடுக்க சரண்டு பறந்து கையில சுட்டு போடும். என்ன பிரச்சனை இன்னைக்கு நல்லா கீழே இறக்கி போடணும் இல்லையோ, கையில சுடாமலுக்கு வழியா போட வேணும். போட போட போகுது எங்க போகுதுன்னு தெரியல, பாப்போம். என்ன முறுக்கு சேர்த்தா இந்த வீடியோ கொஞ்சம் பதியும்.
டெஸ்ட் பண்ணி பாப்போம். முழுகும். இது இப்ப விக்கிறது. விக்கிறது. ஓ. அதுல அந்த போட்டு எடுக்கலாமே. இன்னும் கொஞ்சம் முழுகு. நான் சுப்பா முழுகு. முறுக்கண்டா முழுகுதா. உரப்பெல்லாம் கணக்கா கிடக்கு பூக்கு உரப்பெல்லாம் கணக்கா இருக்கு முத தடவை போட்டது பிழைச்சு போச்சு அதை எடுத்து திருப்பி காப்பிடுவோம் மாமிக்கு முறுக்கும் சொல்ல தெரியாது பேசுவார் நீங்க ஒன்றுக்கும் யோசிச்சாங்க சூப்பரா வரும் நாங்கள் அளவு தெரியாதான் முதல் தடவை எடுத்துட்டோம் இந்த தடவை விட மாட்டேன்னு நான் சரியா தான் போட்டு எடுப்பேன் முறுக்குக்காரி விளையாட்டோடைய தான் இவ்வளவு வந்தது முறுக்குக்காரிக்கு முறுக்கி கேள காட்டி நான் முறுக்கி பார்க்க சொல்லி இப்படியே போய் காட்டி கொண்டு தெரியுங்க சத்தான் எடுக்கும் கொஞ்சம் இது வந்து பாருங்க நான் ரெண்டாந்திரம் போடுறேன்னு சொன்னால் அது கொஞ்சம் இலக்கு இப்போ முறிச்சு பார்க்க வந்து அது இதாக இருந்தது நல்லா இருந்தது புறா பார்த்தா இளைஞ மாதிரி வந்துடுது அதான் நீங்கள் திருப்பி இருக்கா போடுப்போம் ஒவ்வொரு ஒரு அவசரம் தான் எல்லாம் ஆர்வ கோளாறு இதுவும் என்ன ஆர்வ கோளாறோ அப்போ முறிச்சு பார்க்கணும் ஆ முறியுது இது இது ஓகே எடுக்கணும் ஆ அதுவும் கொஞ்சம் அப்படி தான் கிடக்கு இது உண்மையிலே நல்லா தான் கிடக்குது அது கொஞ்சம் இதாக இருந்தது அதான் திருப்பி போட்டுருக்கணும் ம் ஆ சவா கதிய சத்தம் கேட்குது கடி கேட்க கேட்கும் போது கேட்குது அப்படி சத்தம் கேட்கும் ஆஹா இப்போ வந்து நாங்கள் முறுக்கு செய்து ஒரு கட்டம் நிறைவேற்றி வந்து விட்டாது நீங்கள் நான் முறுக்கு ஸ்பெஷல் கரெனால் கை விட்டு போச்சு ஸ்பெஷல் வந்து கொஞ்சம் இப்போ கொஞ்சம் கொஞ்ச நாள் சாப்ப செய்யாதால கொஞ்சம் தச்சு விட்டு போச்சா இந்த முறுக்கில் பிள்ளை என்ன முறுக்கு வந்து நாங்கள் ரெண்டு தடவை இறக்கிட்டோம் நல்லா இருக்குது நீங்களும் வந்து வீட்டை செய்து பார்த்து வழியா சாப்பிடுங்க செய்து சாப்பிடுங்க அளவான உப்பு அளவான உரைப்பு நல்ல டேஸ்டா இருக்கு ஓ நீங்களும் செய்து பாருங்க நாங்க சொல்ற மாட்டேக்கா நீங்கள் செய்யா விட்டுறாங்க செய்யுங்க செய்யாதான் உங்களுக்கும் அந்த டேஸ்ட் பிடிபடும் எப்படி செய்யறதோ இந்த மாதிரி இப்படி வரும் இதை பார்த்து நீங்களும் செய்யுங்க பிரச்சனை ரெண்டு சுண்டு அவிச்சமாக்கு ஒரு சுண்டு கடலாமா போட்டு கட்டத்தூள் மிளகா சீரகத்தூள் உப்பு மஞ்சள் தூள் அவ்வளோ தான் சுகம் அவிச்சமாவும் கடலமாவும் தான் சரி இந்த பார்த்தோ
சூப்பராக இருக்கண்டு. நீங்களும் செய்து சாப்பிடுங்க, நாங்களும் செய்து சாப்பிட்றோம். ஓகே, நன்றி, வணக்கம். நல்லா இருக்கல்லோ, கொஞ்சம் பாருங்க, சூப்பராக இருக்கு. கொஞ்சம் வெள்ளை, அது ரெண்டு நேரம் எடுத்தபடியே ரெண்டு கலரில் இருக்கு. ஓகே, நீங்களும் செய்து சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். நன்றி. ஓபா, போட்டு வரோம். டேஸ்ட் முக்கியமா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோ, பெல் பட்டனை அமர்த்தி விடுங்கோ. நன்றி, வணக்கம். ஓகே.